இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டில் 78,000 அதிகமானோர் போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றனர். போதைப் பொருள் மோசடி ஆகிய குற்ற செயல்கள் காரணமாக அவர்கள் தேடப்படுவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பட்டோர் தெரிவித்தார். போலீசாரால் தேடப்படுபவர்களில் சிலர் இன்னும் நாட்டில் தலைமறைவாக இருப்பதாகவும் பலர் வெளிநாடுகளுக்கு தப்பியோடி இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. போதைப் பொருள் குற்ற செயல் தொடர்பிலே அதிகமானோர் போலீசாரால் தேடப்படுகின்றனர். நாட்டில் போதைப் பொருள் பிரச்சினை கடுமையாக உள்ளது என்பதையே அது காட்டுவதாக தான் ஸ்ரீ அப்துல் ஹமீத் பட்டோர் குறிப்பிட்டார். போலீசாரால் தீவிரமாக தேடுபவர்களின் பட்டியலில் 43,172 பேர் போதைப் பொருள் கும்பலை சேர்ந்தவர்கள் ஆவர். பண மோசடி தொடர்பில் 18,497 பேர் தேடப்படுகின்றனர். குற்ற செயல்கள் தொடர்பில் தகவலை பெற அல்லது வாக்குமூலத்தை பெற 14,109 பேரை போலீசார் தேடுகின்றனர். 248 பேர் சாலை போக்குவரத்து குற்றங்களுக்காக தேடப்படுகின்றனர். பதினைந்தாவது பொது தேர்தல் அமானா சின்னத்தை பேச்சுவாங் பயன்படுத்தும். எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் அமானா கட்சியின் சின்னத்தை பயன்படுத்துவது குறித்து பேச்சுவாங் கட்சி பரிசீலித்து வருகிறது. பேச்சுவாங் அரசியல் கட்சியை பதிவு செய்வதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பேச்சுவாங் கட்சியின் அமைப்பு குழுவின் துணைத் தலைவரான செனட்டர் மார்சுகி யாஹியா தெரிவித்தார். இதுகுறித்து ஆலோசனை தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் இதுவரை அதிகாரப்பூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை என்று அமானா தலைவர்கள் கூறியுள்ளனர். வாரிசான் உட்பட எதிர்க்கட்சியில் அனைத்து தரப்பினரிடம் இணைந்து பணியாற்றுவது குறித்து தாங்கள் பரிசீலித்து வருவதாக செனட்டர் மார்சுகி யாஹியா கூறினார். எனினும் நாங்கள் இன்னும் எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை. பேச்சுவாங் கட்சியை பதிவு செய்யும் விவகாரத்தில் தொடர்ந்து தீவிர கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். லாரி மற்றும் மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒரு தாயும் அவரது 4 வயது மகளும் மாண்டனர். ஐநா அகதிகள் ஆணைக்குழுவின் கார்டை வைத்திருந்து 34 வயதுடைய சாகிரா துவாகார் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளில் லாரியில் மோதியது. இதனைத் தொடர்ந்து சஹிடாவும் அந்த மோட்டார் சைக்கிளில் அமர்ந்திருந்த அவரது 4 வயது மகள் ஹாரிசா காசிமும் கீழே விழுந்தனர். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர்கள் மாண்டனர். அந்த துயர சம்பவம் செலாயாங் பாசார் போரோங்கிற்கு அருகில் சாலை சந்திப்பு எச்சரிக்கை விளக்கு பகுதியில் நிகழ்ந்தது. இடதுபுறத்திலிருந்து அந்த லோரியை ஷஹிடா முந்தி செல்ல முயன்றபோது லோரியின் முன்புற பகுதியில் அவரது மோட்டார் சைக்கிள் விழுந்தது. லோரியின் டயர் ஏறியதில் ஷஹிடாவும் அவரது மகளும் மரணமடைந்தனர் என கோலாலம்பூர் போக்குவரத்து மற்றும் விசாரணை பிரிவின் துணைத் தலைவர் சுல்கிஃப்ரி யாஹியா உறுதிப்படுத்தினார். பினாங்கு நகரத்தார் ஆலய ரத ஊர்வலம் சரவணன் தலையிடுவதா? டாக்டர் ராமசாமி சாடல். இன்று அதிகாலையில் பினாங்கு நகரத்தார் ஆலயத்தின் வெள்ளி ரதம் ஊர்வலத்திற்கு பினாங்கு மாநில அரசாங்கம் மற்றும் தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி எதுவும் வழங்கவில்லை. மாறாக கூட்டரசு அரசாங்கத்தை சேர்ந்த மனிதவள அமைச்சர் சரவணன் தலையீட்டினால் நகரத்தார் ஆலய நிர்வாகம் துணிச்சலோடு வெள்ளி ரதத்தை தண்ணீர்மலை நகரத்தார் ஆலயத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் என பினாங்கு மாநில 2வது துணை அமைச்சர் டாக்டர் வி ராமசாமி தெரிவித்தார். பினாங்கு மாநில நிர்வாகத்தில் சரவணன் தலையிட்டது குறித்தும் ராமசாமி சாடினார். பினாங்கு மாநில அரசாங்கம் மற்றும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் உத்தரவை மீறிய நகரத்தார் ஆலய நிர்வாகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராமசாமி கூறினார். கோவிட் தொற்று பரவல் காரணமாக பினாங்கு மாநில அரசு நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறவிருந்த தைப்பூச கொண்டாட்டம் ரத்து செய்யப்படுவதாக இதற்கு முன் அறிவித்திருந்தது. பக்தர்கள் வீட்டிலேயே தைப்பூச கொண்டாட்டத்தை அனுசரிக்கும்படி கேட்டுக்கொண்டது. பத்துமலை தைப்பூசத்திற்கு கோலாலம்பூர் ஜாலான் பண்டா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து வெள்ளிரதம் கடுமையான எஸ்ஓபி விதிமுறைக்கு ஏற்ப பத்துமலைக்கு கொண்டு செல்வதற்கு தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி வழங்கப்பட்டதற்கு ஏற்ப நகரத்தார் ஆய நிர்வாகமும் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தது. அவர்களது முறையீடு குறித்து மாநில அரசாங்கம் இன்னும் விவாதிக்காத நிலையில் சரவணன் தலையிடும்படி கோரிக்கை விடுத்துள்ளார். சரவணன் தலையிட்ட பிறகுதான் நகரத்தார் ஆலய நிர்வாகம் துணிச்சலோடு நடவடிக்கை எடுத்துள்ளது என ராமசாமி தெரிவித்தார். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து தொலைபேசி மூலமாக டாக்டர் ராமசாமிக்கு விளக்கம் அளிக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ சரவணன் தெரிவித்தார்.
நான்காம் படிவத்தை சேர்ந்த 729,994 மாணவர்கள் மீது மேற்கொண்ட மருத்துவ பரிசோதனையில் 31,716 மாணவர்களுக்கு தலசீமியா எனப்படும் இரத்தத்தில் ஏற்படும் மரபணு ரீதியிலான குறைபாட்டு பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. 2016 ஆண்டில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அந்த விவரங்கள் தெரிய வந்திருப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அடாம் பாபா தெரிவித்தார். அந்த புள்ளி விவரம் பரிசோதிக்கப்பட்ட 10,000 மாணவர்களில் 464 பேருக்கு தலசீமியா இருப்பதை காட்டுகிறது. அதாவது 20 பேரில் ஒருவர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தலசீமியா சிகிச்சைக்கான கட்டணம் உயர்வாகும். எனவே நாட்டில் புதிய தலசீமியா நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அந்நோய் வராமல் தடுப்பதற்கான முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என டாக்டர் அடாம் பாபா கூறினார். நவ்யூசிமி எனப்படும் தலசீமியா விழிப்புணர்வு இயக்கத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அமைச்சர் இந்த விவரங்களை வெளியிட்டார். தலசீமியா நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சைக்கான கட்டண சுமையை குறைக்கும் முயற்சியாக சுகாதார அமைச்சர் 2016 ஆண்டு தொடங்கி 4ஆம் படிவ மாணவர்களுக்கு தலசீமியா மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றது. மலாக்கா மருத்துவமனையில் 32 ஊழியர்களுக்கு கோவிட் தொற்று. மலாக்கா மருத்துவமனையில் 32 ஊழியர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள போதிலும் அந்த மருத்துவமனை தொடர்ந்து செயல்படுவதற்கு போதுமான ஊழியர்கள் இருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ரஹ்மத் மரிமான் தெரிவித்தார். நெகிரி செம்பிலான் ஜம்போலை சேர்ந்த கோவிட் நோயாளி ஒருவர் மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அவர் மூலமாக தொற்று பரவி இருப்பது தெரிய வந்ததாக ரஹ்மத் மரிமான் கூறினார். அந்த நபருடன் அணுக்கமான தொடர்பில் இருந்த 168 பேரிடம் பரிசோதனை நடத்தப்பட்டது. இன்னும் 55 பேரின் முடிவுக்காக காத்திருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். மலாக்காவில் தற்பொழுது 15 தொற்று மையங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காலத்திலும் மலேசியாவுடனான வர்த்தகம் அதிகரிப்பு, இந்திய தூதர் பெருமிதம். கோவிட் தொற்று காலத்திலும் மலேசியாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மலேசியாவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 6.5 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 460 கோடி அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது என இந்தியாவுக்கான மலேசிய தூதர் மிருதுல் குமார் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் மலேசியாவிடம் இருந்து 500 கோடி அமெரிக்க டாலர் மதிப்புடைய பொருட்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அண்மைய காலமாக உலகளாவிய நிலையில் மலேசியாவும் இந்தியாவும் முக்கியமான வர்த்தக பங்காளியாக உருவெடுத்துள்ளதாக மிருதுல் குமார் தெரிவித்தார். இந்தியாவின் 72வது ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். கோவிட் தொற்று தொடங்கியது முதல் மலேசிய மக்களுக்கு உதவும் பொருட்டு ஹைட்ரோக்ளோரோக்வின் மற்றும் பாராஸ்டமல் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களை இந்தியா அனுப்பி வந்துள்ளதையும் அவர் விவரித்தார். நாளை நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு கோலாலம்பூர் ஜாலான் பண்டாஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து அதிகாலை 3 மணி அளவில் கோலாலம்பூர் ஜாலான் பண்டாஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ரதம் இன்று காலை 6 மணி அளவில் பத்துமலை திருத்தலம் வந்தடைந்தது. எம்சிஓ மற்றும் கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக கடுமையான எஸ்ஓபி அணுகுமுறையுடன் ரதம் எங்கும் நிறுத்தப்படாமல் பத்துமலை திருத்தலம் சென்றடைந்தது. இம்முறை வீட்டிலேயே தைப்பூசம் கொண்டாடப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதால் எந்தவொரு ஆரவாரமும் இன்றி அமைதியான முறையில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து ரதம் புறப்பட்டது. இதனிடையே பினாங்கு நகரில் கோவில் வீட்டிலிருந்து கடுமையான பாதுகாப்புடன் அதிகாலை 3 மணிக்கு புறப்பட்ட ரதம் இன்று விடியற் காலை 6 மணி அளவில் தண்ணீர்மலை நகரத்தார் ஆலயம் சென்றடைந்தது. துப்பாக்கிகள் தோட்டாக்களுடன் ஆடவன் கைது. துப்பாக்கிகள் மற்றும் தோட்டா வைத்திருந்த ஆடவன் ஒருவனை போலீசார் கைது செய்தனர். கங்கார் போலாய் தாமான் போலாய் இண்டாவில் அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டான். 28 வயதுடைய அந்த ஆடவனிடம் இருந்து 3 தோட்டாக்களுடன் 2 துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த சந்தேக பேர் வழி போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளது என இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்கியார் முகார் தெரிவித்தார். இது தொடர்பான விசாரணைக்கான போலீசார் மற்றொரு ஆடவனையும் தேடி வருகின்றனர். பத்தாயிரம் புதிய வேலைவாய்ப்புகளை சிலாங்கூர் உருவாக்கும். 10,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சியை
சிலாங்கூர் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நோக்கத்திற்காக 5 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மந்திரி பெசார் அமீருடன் ஷாரி தெரிவித்தார். தொழில் திறனுக்கு ஏற்ப அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அவர் கூறினார். பெரும்பாலான வேலைவாய்ப்புகள் விண்வெளி துறையில் உருவாக்கப்படும். விமான தொழில்துறையை சேர்ந்த 3 முக்கிய நிறுவனங்கள் சிலாங்கூரில் செயல்பட்டு வருவதால் அத்துறையில் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என அமீருடன் ஷாரி சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் விண்வெளி துறையின் முக்கிய தொழில் மையமாக சிலாங்கூர் உருவாகி வருவதால் அந்த துறைக்கான மனித ஆற்றல் தேவையை சிலாங்கூர் நிறைவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்துறை தலைவராக நியமித்த மறுநாளே மகாதீர் பதவி விலக சொன்னார். டோமி தோமஸ் அமலப்படுத்தினார். சட்டத்துறை தலைவராக நியமிக்கப்பட்ட மறுநாளே பதவி விலகும்படி முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் தம்மை கேட்டுக்கொண்டதாக டோமி தோமஸ் தெரிவித்தார். மை ஸ்டோரி ஜஸ்டிஸ் இன் வைல்டர்னஸ் என்ற தமது புதிய புத்தகத்தில் சட்டத்துறையின் முன்னாள் தலைவரான டோமி தோமஸ் இந்த தகவலை அம்பலப்படுத்தினார். புதிய சட்டத்துறை தலைவராக தம்மை நியமித்திருப்பதாகவும் இதற்கு அப்போதைய மாமன்னராக இருந்த சுல்தான் முகமது 5 அங்கீகரித்ததாக கடந்த 2018 ஜூன் மாதம் டாக்டர் மகாதீர் தெரிவித்த போது நான் எல்லையில்லாத மகிழ்ச்சியில் இருந்தேன். இந்த மகிழ்ச்சி மனதை விட்டு மறைவதற்குள்ளாகவே மறுநாள் டாக்டர் மகாதீர் என்னை அழைத்து மலாய்காரர்கள் அதிகமாக எதிர்ப்பு தெரிவிப்பதால் சட்டத்துறை தலைவர் பதவியில் இருந்து விலகும்படி கேட்டுக்கொண்டார். அதை கேட்டவுடன் எனது மகிழ்ச்சியெல்லாம் ஒரு நொடியில் மறைந்தது. எனது நியமனத்திற்கு மலாய்காரர்களின் எதிர்ப்பு பலமாக இருப்பதால் பதவி விலக வேண்டும் என மகாதீர் கேட்டுக்கொண்ட போது நான் அதிர்ச்சியடைந்தேன். ஒரு நிபுணத்துவம் வாய்ப்பு கையை விட்டு போனதாக நினைத்தேன் என டோமி தோமஸ் அந்த புத்தகத்தில் தெரிவித்துள்ளார். அப்புத்தகத்தை வெளியீடு செய்யும் கெராக் புட்டாயா நிறுவனம் தனது முகநூலில் இத்தகவலை பதிவிட்டுள்ளது. இந்த புத்தகத்தை ஜனவரி 30 கெராக் புட்டாயா விற்பனை செய்யவிருக்கிறது. சிரம்பான் துவாங்கு ஜாஃபர் மருத்துவமனையில் உயிரிழந்த கோவிட் 19 நோயாளி ஒருவர் அணிந்திருந்த தங்க நகைகள் காணாமல் போகவில்லை எனவும் அவை சம்பந்தப்பட்டவரின் மகனிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த நகைகள் மருத்துவமனை தரப்பிடம் பாதுகாப்பாக இருந்ததாக நெகிரி செம்பிலான் சுகாதாரத்துறையின் இயக்குநர் டத்தின் டாக்டர் ஹர்லினா அப்துல் ரஷீத் தெரிவித்தார். நேற்று மாலை 4:30 உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினரிடம் அந்த நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. குடும்ப உறுப்பினர்களிடம் உண்மை நிலவரத்தை எடுத்து கூறியதாகவும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் டத்தின் டாக்டர் ஹர்லினா தெரிவித்தார். கோவிட் 19 தொற்றால் உயிரிழந்த தனது தாயாரின் உடலை மீட்டுக் கொண்ட போது அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் காணாமல் போயிருந்ததாக நேற்று 31 தி நரேந்திரன் போலீசில் புகார் செய்திருந்தார். முன்னதாக மருத்துவமனை தரப்பு உயிரிழந்த தனது தாயாரின் உடலுக்கு அதற்கு பதிலாக வேறொரு நபரின் உடலை தவறாக ஒப்படைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். முழு பொருளாதார அடைப்பை அறிவித்தால் 28 லட்சம் பேர் வேலை இழப்பு. அடுத்த மாதம் முழு பொருளாதார அடைப்பை அறிவித்தால் நாட்டில் 28 லட்சம் பேர் வேலை இழக்கும் நிலை ஏற்படும் என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அண்மையில் யூரோசாம் எனப்படும் மலேசிய ஐரோப்பிய வர்த்தக தொழிலியல் சம்மேளனம் பிப்ரவரி 4 தேதிக்கு பின்னர் நாட்டில் முழு பொருளாதார அடைப்பை செயல்படலாம் என தகவலை வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்பில் கருத்துரைத்த அமைச்சர் பிப்ரவரி 4 தேதிக்கு பின்னர் எடுக்கப்படவிருக்கும் கட்டுப்பாடுகள் அல்லது நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் இன்னும் ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டார். முன்னதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா நடப்பில் இருக்கும் MCO நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கு பதிலாக அடுத்த மாதம் நிபந்தனையுடன் கூடிய CMCO நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமல்படுத்தப்படலாம் என கூறியிருந்தார். எனினும் அதன் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு மன்றம் இன்னும் எந்தவொரு முடிவையும் எடுக்கப்படவில்லை என சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டார்.